வைப்ரியன் பைனஸ் சைனஸ் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் வரைக்கும் இருக்கா இவங்க எல்லாருக்குமே வந்து மண்சட்டியில் போடுற தயிர் வந்து சேராது. பட் இதில் எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் ஆகாது. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 750 ml இருந்து 2 லிட்டர் வரைக்கும் தயிர் ஜாடி வந்து அவைலபிளாக இருக்குது. ரைஸ் வைக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் வந்து ரைஸ் அப்படியே தம் பண்ணிடலாம். இது நாங்கள் ஏன் சீசன் பண்ணாமல் வச்சுக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கல்லுப்பு வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க, புளி ஸ்டோர் பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஜாடி இன்னும் 5 லிட்டர் 6 லிட்டர்லாம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஸ்டோர் பண்ணுவாங்க. நம்ம சோறு இது வடிக்கணும்னா கூட நம்ம இப்படி வடிச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய மாடல் இது. இதுக்கு பேர் வந்து சோத்துப்பானை. இது வந்து மாக்கல்லையே வந்து தண்ணி குடிக்கிற கிளாஸு. இந்த திக்னஸ் தான் வந்து மேட்டர்ஸ் அலாட். இதோடைய ஃபினிஷ் நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பாறையை கையில் தூக்குன மாதிரி இருக்கும். இது வந்து 3 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மாக்கல். ஸோ நான் அடுத்து காட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 7 லிட்டர். நான் முதல்ல காமிச்சது வந்து 5.25 லிட்டர், இது வந்து 7 லிட்டர். இதோட வெயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 கிலோ இருக்கும். பணியாரக்கல் வந்து மாக்கல் பணியாரக்கல் ஃபுல் ஆஃப் சீசன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கொலு டைம், தீபாவளி டைம், கொலு வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து இந்த மாக்கல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். ஒன்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரியான ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸில் சாப்பிட்டதுக்கப்புறம் நான்ஸ்டிக்கெல்லாம் தூக்கி தான் போட்டுருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான முறைப்படி சீசன் பண்ணப்பட்டு நம்ம கடையில் வந்து நம்ம செல் பண்ணிட்டுருக்கோம். நம்ம எந்த ஒரு வேக்ஸோ ஆர்டிஃபிஷியல் திங்ஸோ எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல சீசன் பண்ணுறதுக்கு. அண்ட் நம்ம கடையில் வந்து எல்லாமே ஆர்கானிக் சீசனிங் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். நம்ம கடை ராஜ் குக்வர்ஸ் சென்னை பெருங்குடியில் இருக்குது. ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம கடையில் வந்து வாங்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து சென்னைக்கு வெளியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லாட்டி கால் பண்ணியோ உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னாலும் நாங்கள் வந்து அவங்களுக்கும் ஷிப் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக கால் பண்ணி பேசலாம். ஸோ வாங்க ஒரு ஐட்டமாக காமிச்சிடுறேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு காட்ட போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர்ஜாடி. இந்த தயிர்ஜாடியில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய கேட்குறீங்க இல்லை என்னென்ன மாடல்ஸ் இருக்குது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து தயிர்ஜாடி ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். இதுதான் வந்து தயிர்ஜாடி. இது வந்து வித் லிட்டோட இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இந்த பாருங்க, இது வந்து வித்து லெட்டோட அந்த மாதிரி வந்துடும். இது வந்து கரெக்டாக இதுக்குன்னு சொல்லி செஞ்ச லெட்டு. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும், நாப் மாதிரி. இது வந்து சிங்கிள் பீஸ்லேயே செஞ்சது. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கும். இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கும். இது எல்லாமே ஃபுல்லாகவே கிரைண்ட் பண்ணது. அடுத்து இந்த மூடி வந்து கரெக்டாக உட்காறதுக்கு இந்த இடத்துல விளிம்பு கொடுத்துருப்போம். நல்ல திக்காக இருக்கும் இதோடைய வாய் வந்து. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஃபினிஷ் தான் வெளியில் அவுட்டரில் எல்லாம் இருக்கும். இப்போது வந்து ஒரு இது வந்து 1800 ml இதோடைய கெப்பாசிட்டி. இப்போது நாங்கள் வந்து ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கோம் எங்கள் வீட்டில் வந்து டெய்லியும் வந்து உரம் ஊற்றணும் தயிர் செய்யணும் அப்படின்னா இந்த தயிர் ஜாடி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த தயிர் ஜாடியில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு மூடி காமிச்சேன் இல்லைங்களா. இந்த மூடி வந்து நல்லா திக்காக இருக்கும். ஸோ இந்த திக்காக இருக்க மூடி வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி ஐட்டம். நம்ம கடையில் ஒன்லி ஃபஸ்ட் குவாலிட்டி ஐட்டம்ஸ் மட்டும்தான் செல் பண்ணுறோம். செகண்ட் குவாலிட்டி அண்ட் தேர்ட் குவாலிட்டி பண்ணுறது கிடையாது. பிகாஸ் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய ஆன்லைன் கஸ்டமர்ஸ் இருக்கிறதுனால பொருளை பார்க்காம வாங்குறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு பெஸ்ட்டு ப்ராடக்ட் ரீச் பண்ணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டி ஐட்டம்ஸ் மட்டும்தான் செய்கிறோம். இதுலேயே வந்து மூடி இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்காது. அப்படியே பார்க்கறதுக்கு சும்மா ஒரு மூடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி. மூடி வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்காது. இது சும்மா பார்க்கறதுக்கு இதில் ஹாஃப் திக்னஸ் கூட கம்மியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு பேருக்கு ஒரு லிட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஒரு 4 வாட்டி யூஸ் பண்ணிங்கனாலே டப்புன்னு கையிலே உடஞ்சி வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து வாங்கிடாதீங்க. ஸோ இதுதான் வந்து தயிர் ஜாடி. அண்ட் இந்த தயிர் ஜாடியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது கல் மண்சட்டி தயிர் ஜாடிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ மண்சட்டியில் தயிர் போடும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு பிடிக்கிறதுக்கு கோல்டு அலர்ஜின்னு சொல்லுவாங்க. ரொம்ப லைட்டாக அது பண்ணாலே ஒரு அலர்ஜி வந்துடும்.
அதாவது வைக்ரேன் பையன் சைனஸ் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் வரைக்கும் இருக்கா இவங்க எல்லாருக்குமே வந்து மண்சட்டியில் போடுற தயிர் வந்து சேராது. பட் இதில் எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் ஆகாது. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், திக்காகவும் நல்லா உங்களுக்கு செட் ஆகும். இதை நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து மண்சட்டிக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அப்படியே தயிர் ஜாடிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இது வந்து பெரிய சைஸு, அடுத்து இந்த சைஸ் இந்த இதில் அவைலபிளாக இருக்கும், அடுத்து இந்த அளவு, அடுத்து இந்த அளவு. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 750 ml இருந்து 2 liter வரைக்கும் தயிர் ஜாடி வந்து அவைலபிளாக இருக்குது. உங்கள் வீட்டுக்கு எந்த சைஸ் கரெக்டாக இருக்குமோ அந்த சைஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு காட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் கேஸ்ட்ரால். இந்த மாடர்ன் கேஸ்ட்ரால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் மாக்கல்லே செஞ்சது, ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷ்டாக இருக்கும், வித் லிட்டோட ஹேண்டிலோடு இருக்கும். இது வந்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுலேயே வந்து அப்படியே நம்ம மூடி போட்டு சர்வ் பண்ண முடியும். இதில் வந்து நிறைய சைஸஸ் இருக்குது, இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வேணும் அந்த மாதிரி ஃப்ளாட்டாக எடுத்துக்கலாம். பின்னாடி வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஃப்ளாட்டான ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும், ஃபுல் ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கும். இதில் வந்து நல்லா ஹேண்டில் வந்து இந்த மாதிரி கிரிப்பாகவே பிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய மாடல்ஸ் நான் காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஹைட்டாக வேணும் அப்படின்னாலுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா லிட்டு நல்லா உள்ள டீப்பாக இருக்கும், ரசம் வைக்கிறதுக்கு இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பு கடையிறதுக்கு கொஞ்சமாக 2 பேர் தான் இருக்கும் அப்படின்னா பருப்பு கடையிறதுக்கு பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். இதுலேயும் ஹேண்டில்ஸ் வந்து வந்துடும். அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு. இதில் வந்து நம்ம ரைஸும் குக் பண்ண முடியும். நான் ஏற்கனவே ஒரு வ்ளாகில் வந்து எப்படி இதில் ரைஸ் செய்கிறது அப்படின்றதையுமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த கிளிப்பும் நான் அதில் வந்து அட்டாச் பண்ணுறேன். இதுவுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ரைஸ் வைக்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் வந்து ரைஸ் அப்படியே தம் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 purpose இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் குக் பண்ணலாம். இப்படி குக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட மென்ஷன் பண்ணிவிடுங்க, நாங்கள் உங்களுக்கு சீசன் பண்ணி அமைச்சிடுவோம். ஸோ இது சூட்டுக்கு பழக்கி அமைச்சிடுவோம். நீங்கள் டேரெக்டாக இதில் ரைஸ் வைக்கிறதோ ரசம் வைக்கிறதோ இல்லை குழம்பு வைக்கிறதோ எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இதில் இன்னொரு பர்பஸ் இருக்குது. இது நாங்கள் ஏன் சீசன் பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கல்லுப்பு வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க, புளி ஸ்டோர் பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஜாடி இன்னும் 5 liter 6 liter இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஸ்டோர் பண்ணுவாங்க, பருப்பு வகைகள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் சீசன் பண்ணாமல் வச்சுருக்கோம். நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது நீங்கள் குக்கிங்க்குன்னு வாங்கும்போது நாங்கள் வந்து உங்களுக்கு சீசன் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்கான ஒரு ப்ராடக்ட்டு, அப்படியே வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து சோத்துப்பானை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 liter கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது, நல்ல ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு ரைஸ் வைக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளிம்பு வந்து நல்லா ஹேண்டில் வந்து தூக்குறதுக்கு எஸ்எவ்வாக இருக்கும். நல்லா நம்மளுக்கு வந்து இந்த பாருங்கள் லிஃப்ட் பண்ணுறதுக்கு, நம்ம சோறு இது வடிக்கணும்னா கூட நம்ம இப்படி வடிச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய மாடல் இது. இதுக்கு பேர் வந்து சோத்துப்பானை. இதுவுமே வந்து லிட்டோட இருக்கும். நம்ம சமைச்சதுக்கப்புறம் இதை மூடி வச்சு நம்ம அப்படியே சர்வ் பண்ணிக்க முடியும். இதோட லிட்டோட திக்னஸும் நான் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு நல்லா திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறது வந்து மாக்கல்லையே வந்து கிளாஸ். இந்த மாதிரி யூனிக் ஐட்டம்ஸ் நம்ம கடையில் நிறைய அவைலபிளாக இருக்குது. இது வந்து மாக்கல்லையே வந்து தண்ணி குடிக்கிற கிளாஸு. இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 300 ml வந்து அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேமிலியில் 2 பேர் தான் இருக்கோம், எங்களுக்கு வந்து பெரிய தயிர் ஜாடி வேண்டாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வந்து 2 பேருக்கு தகுந்த மாதிரி ஒரு 200 ml ஒரு 150 ml தயிர் வந்து இதில் நம்ம ஊற்றி நம்ம வந்து இதுலேயும் வந்து நம்ம தயிர் வந்து செஞ்சுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாக்கல் கல்ச்சட்டி அண்ட் கடாய் தான் பார்க்க போகிறோம். மாக்கல் கல்ச்சட்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நான் ஒன்று ஒன்றா காமிச்சிடுறேன் வாங்க. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மாக்கல் கல்ச்சட்டி இந்த இதுதான் சீசன் பண்ணி ரெடியாக அப்படியே சூப்பராக வந்து நம்ம வச்சுருப்போம். நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், இந்த திக்னஸ் பாருங்கள், அப்படியே ஒரு பாறையோட இதில் வந்து அப்படியே செஞ்சு எடுத்துருக்கோம். இந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது, இதை விட மெல்லிஸாக இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த திக்னஸ் தான் வந்து மேட்டர்ஸ் அலாட். இதோடைய ஃபினிஷ் நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஒரு பாறையை கையில் தூக்குன மாதிரி இருக்கும். இது வந்து 3 liter கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மாக்கல். இந்த விளிம்பு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி திக்னஸ் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் ஜென்ரேஷன் வைஸ் ஜென்ரேஷன் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த டேஸ்ட்டுமே வந்து கொண்டுட்டு வரும். இந்த திக்னஸ் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் தான் நம்மளுடைய முன்னோர்கள் பாரம்பரியமாக யூஸ் பண்ணிட்டு வராங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் யாருமே கொடுக்கறது இல்லை. பட் நாங்கள் வந்து ரொம்ப பர்டிகுலராக அதே குவாலிட்டியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் 300 ml. அடுத்து வந்து அதிலே பெரிய சைஸ் இருக்குது பாருங்கள், இது வந்து 4 லிட்டர் 250 ml. ஸோ ஒரு 3 பேர் இருக்க ஃபேமிலிக்கு இந்த எடுத்துக்கலாம், ஒரு 5 பேர் இருக்க ஃபேமிலிக்கு இதை எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு சில பேர் வந்து எங்களுக்கு ஹைட்டு கம்மியாக வேணும், கொஞ்சம் ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது இந்த ரெண்டு பாத்திரத்துக்கும் வந்து வித்தியாசம் பாருங்கள், இது வந்து ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கும், இது வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கும், ஆனால் வாய் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாத்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3.5 லிட்டர் வரும். ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாக்கல் கல்சொட்டி 2 லிட்டர்ல இருந்து பிக்கஸ்ட் சைஸ் வந்து 6 லிட்டர் வரைக்கும் அவைலபிளாக இருக்கு. அடுத்து நான் காட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மாக்கல் கல் கடாய். இந்த கடாய் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து இப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இந்த பொரியல் செய்கிறதுக்கு, கிரேவி செய்கிறதுக்கு, சப்ஜி செய்கிறதுக்கெல்லாம் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது வந்து கொஞ்சம் நல்லா வாய் அகலமாக இருக்கும், ஹைட்டு கம்மியாக இருக்கும், கடாய் டைப்பில் இருக்கும், கொஞ்சம் வதக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி ஃபுல் சீசன்டு விறகடுப்பில் வேக வச்ச சீசன்டு தான் இது எல்லாமே. இதோடைய திக்னஸுமே நான் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு இந்த இது வந்து திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கடாயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர்ல இருந்து 5 லிட்டர் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 லிட்டர் இருக்கக்கூடிய கல் கடாய் வந்து காட்டுறேன். இது யுனிக் பீஸு, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு போட்டு மாதிரி இருக்கும். நம்ம கடையில் வந்து இதுக்கு பேரே வந்து போட் கடாய் அப்படின்னு தான் வச்சுருக்கோம். இது பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து 5 லிட்டர் 700 ml இருக்கக்கூடிய கடாய் இது. ஸோ இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங், ரொம்ப டிமாண்ட் பண்ணி கேட்டனால எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நிறைய பேர் வந்து நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கோம், எங்களுக்கு மாக்கல் கல் கடாய் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தனால இதை வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். ஸோ இது பாருங்கள் சூப்பராக இருக்கும், அப்படியே ஒரு பிளாக் கோல்டு மாதிரி செமையாக இருக்கும். இதுக்கு பேரே நாங்கள் போட் கடாய் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் நம்ம கடையில். ஸோ நான் அடுத்து காட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 7 லிட்டர். நான் முதல்ல காமிச்சது வந்து 5.25 லிட்டர், இது வந்து 7 லிட்ரு. இதோட வெயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 கிலோ இருக்கும். ஸோ இது வந்து செம்ம ஃபாஸ்ட் மூவிங் அண்ட் ஹை டிமாண்ட். நிறைய பேர் வந்து எங்கள் பாட்டி வீட்டில் இருந்தது எங்களுக்கு அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பியாக கேட்டனால இந்த ப்ராடக்ட் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். மாக்கல் கல் கடாய் வந்து நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 2, 2.5, 3.25, 3, 3.5 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் சைசஸில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி எங்கள் கிட்ட கால் பண்ணும்போது இல்லை வாட்ஸ்அப்பில் பேசும்போது சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து நாங்கள் சொல்லிடுவோம். இல்லை நீங்கள் சின்னதாக இருக்கீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம கடைக்கு வந்து வாக்கிங் பண்ணலாம், உங்களுக்கு எந்த பீஸ் பிடிச்சிருக்கோ அதை வந்து எடுத்துகிட்டு போகலாம். அது மட்டும் இல்லை, நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரீங்க ஷாப் பண்ணுறதுக்கு அப்படின்னா இட்ஸ் நாட் லைக் 1 பீஸ் 2 பீஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும், இந்த 2 பீஸ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. உங்களுக்கு லாட் ஆஃப் வெரைட்டிஸ் கிடைக்கும், லாட் ஆஃப் சைசஸ் கிடைக்கும். நீங்கள் எது வேணுமோ ஈவன் 100 ml ஈவன் ஒரு 200 ml டிஃப்ரென்ஸில் கூட உங்களால் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டு போக முடியும். அதுதான் நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ அடுத்து நான் காட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மாக்கல் தோசைக்கல். இந்த மாக்கல் தோசைக்கல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம திக்னஸாக இருக்கக்கூடிய தோசைக்கல் தான். இது நான் சும்மா இப்படி ஒரு மாதிரி சும்மா ஒரு ஷீட் மட்டும் கொடுத்துருக்கோம், இப்படி அமுக்குனா உடஞ்சிரும் அப்படின்ற குவாலிட்டி கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி எவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதோட திக்னஸும் நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு திக்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மாக்கல்ல யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, இது சூடாகிறதுக்கு டைம் எடுக்குமா, இதில் வந்து கேஸ் அதிகமாக வேஸ்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பட் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், எவ்வளோ தூரத்துக்கு ஃபாஸ்ட்டாக சூடாகுதோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த பாத்திரம் வந்து சீக்கிரமாக ஆறவும் செய்யும். இது வந்து கண்டிப்பாக ஒரு 20 seconds எக்ஸ்ட்ராவாக தான் சூடாகிறதுக்கு எடுத்துக்கிறோம். ஆனால் இதில் வந்து குக்கிங் ஃபாஸ்ட்டாக ஆகும், இதில் போஸ்ட் குக்கிங்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தோசையோட டேஸ்ட்டு ஒன்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரியான ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸில் சாப்பிட்டதுக்கப்புறம் நான்ஸ்டிக்கெல்லாம் தூக்கி தான் போட்டுருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோசைக்கல் வந்து ஃபுல் ஆஃப் ஹேண்ட்மேட் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து 10 inch to 12 inch வரைக்கும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த தோசைக்கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஏன் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஆஃப் ஹேண்ட்மேட், எதுவும் மிஷின் வச்சு கட் பண்ணுறது கிடையாது, இது மேனுவலாக கட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அதனால் உங்களுக்கு 10 inch to 12 inch வேரி ஆகும் இதோடைய சைசஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பணியாரக்கல். இந்த பணியாரக்கல் வந்து மாக்கல் பணியாரக்கல் ஃபுல் ஆஃப் சீசன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நான் இதுக்கு பின்னாடி இது ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுறேன். இதில் எவ்வளோ தூரத்துக்கு மொறு மொறுன்னு சூப்பராக வந்து இன்ஸ்டன்ட் பணியாரம் வருது அப்படின்றது, அதாவது இன்ஸ்டன்ட் பணியாரமே எப்படி சூப்பராக வருது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அண்ட் டைப்ஸ் ஆஃப் பணியாரத்தில் இதை நான் எப்படி வந்து இதில் நான் வந்து பணியாரம் சுட்டு எடுத்திருக்கேன், இது எவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக இருக்குன்றது நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட வந்து 7 குழி 12 குழி 16 குழி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், பெரிய பந்து குழி வேணுமா, இல்லை நாவல் சின்னதாக வேணுமா, இல்லை இந்த மாதிரி மீடியம் சைஸில் வேணுமா அப்படின்றத நீங்கள் உங்களோட ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்.
ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து மாக்கல் சொப்பு ஜாமா. இந்த மாக்கல் சொப்பு ஜாமா வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு விளாடுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான சொப்பு ஜாமா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா மாக்கல் சொப்பு ஜாமா. இந்த மாக்கல் சொப்பு ஜாமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொலு டைம், தீபாவளி டைம், கொலு வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து இந்த மாக்கல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். ஸோ கொலு டைமில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு விளாடுறதுக்கும் இது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் வந்து அடுப்பு, பணியாரக்கல், அப்புறம் திருகை, அம்மி, ஆட்டு உரல், கடாய், கல்ச்சட்டி, தோசைக்கல் எல்லாமே ஒரு செட் அப்படியே வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்டி இந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்குது. இப்போ தீபாவளி டைம் அப்படின்றதுனால குலுவில் வைக்கிறதுக்கு இப்போ வந்து நிறைய வந்து பை பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து நான் காட்ட போகிறது வந்து மாக்கல்லில் இருக்கக்கூடிய விளக்கு. இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜா அறையில் ஏற்றிக்கலாம். அடுத்து இல்லைன்னா நீங்கள் வந்து கேண்டில்ஸ் செய்வீங்க, ஃப்ரேக்ரன்ஸ் கேண்டில் அப்படின்னா கேண்டில்ஸ் போட்டு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாடல் வந்து நம்மக்கிட்ட இப்போ மாக்கல்லில் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து தோசை ஊற்றி காட்டுறேன். மாக்கல்லில் இருக்கக்கூடிய தோசைக்கல் இது. இப்போ அதை நம்ம தோசை ஊற்றி எப்படி வருதுன்றத காட்டுறேன். ஏற்கனவே நம்ம கடையில் சீசன் பண்ணி ப்ரீ சீசன்டு தோசைக்கல் தான். நல்ல கல் சூடாயிடுச்சு. லோ ஃப்ளேமில், லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் சூடு பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா சுற்றி விடலாம் அந்த மாதிரி. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே தெரியும் நான் ஸ்டிக்கில் எப்படி அதுவாகவே எழும்பி வரும்ல, அந்த மாதிரி இந்த கல்லேருந்து எழும்பி வரும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் சுட்டு சாப்பிட்ற தோசை. அப்படியே லோ ஃப்ளேமில் அது குக் ஆகி வரனால இப்போ நான் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் அதை குக் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ஹையில் தீயில் வைக்கக்கூடாது எப்போயுமே வந்து மாக்கல்ல. ஸோ இப்போ வந்து இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நான் இப்போது கையிலேயே கூட எடுத்து காட்டுறேன். நம்ம நான் ஸ்டிக்லலாம் எப்படி இந்த உரிச்சா வரும்ல, அந்த மாதிரி உரிச்சு எடுத்துடலாம். இதில் தோசையை சூப்பராக ரெடி வச்சா திருப்பி போட்டலாம். அட்டகாசமான மாக்கல் தோசைக்கல்ல செஞ்ச தோசை ரெடி. 2 நிமிஷம் இந்த பக்கம் வேகட்டும். எவ்வளோ ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பாருங்கள். ஹீட்டு நல்லா மொறுமொறுன்னு வெந்திருக்கு. இப்போ இதை திருப்பி போட்டு மடித்து நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த மாக்கல் தோசைக்கல்ல வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நம்ம ராஷ் டுக்வாஸ் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்கு. அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களை வேற வீட்டுல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.